விஜய் அர்ச்சனா அவங்களுக்கு அவங்களோட ஸ்கல்லில் ஒரு மேஜர் சர்ஜரி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த சர்ஜரிலாம் நல்லபடியாக முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த ஒரு போஸ்ட்டை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலயமா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜாரா அர்ச்சனா அவங்க கையை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அச்சுமா இஸ் பேக் ஹோம், கூடிய சீக்கிரம் உங்களோட மீட் பண்ணுறோம், ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ரெக்கவரி பாத்து நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை ஒரு கேப்ஷனாகவும் கொடுத்து கன்வே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் எல்லாமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருங்க, ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக இருக்குமான்னு தெரியாது, முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி லைஃப்பை சந்தோஷமாக வாழ ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இந்த சர்ஜரி நடக்கிறதுக்கு முன்னாடியே அர்ச்சனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு எதுக்காக இந்த சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமா அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு கன்வே பண்ணிட்டாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் எப்போவுமே என் மனசோட தான் கேட்பேன், அதனால் என் மூளைக்கு ஒரு யூகோ வந்துச்சா என்னன்னு தெரியல, எப்போதும் மனசை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருக்கே, நான் இருக்கனா இல்லையா ஞாபகத்து உனக்கு இருக்கான்னு காமிக்கிறதுக்காக தான் இப்போ சில வேலைகள் அது கொடுத்துருக்கோ என்னமோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை எமோஷனாகவும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய டிசீஸ்க்கு சிஎஃப்எல்னு சொல்லுவாங்க, அதாவது செரப்ரோஸ்பைனல் ஃப்ளூயட் லீக்னு சொல்லுவாங்க. இதை சரி பண்ணுறதுக்காக எனக்கு 4 மணி நேரம் சர்ஜரி நடக்க போகுது, அதுக்கப்புறமா கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகி உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எமோஷனாக போஸ்ட் ஒன்று விஜய் அர்ச்சனா அவங்க ஆப்ரேஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு சர்ஜரி நடந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாருமே விஜய் அர்ச்சனா அவங்க எப்படி இருக்காங்க, இப்போ அவங்க உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை ஒரு கேள்வியில் முன்வைக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்படிப்பட்ட கேள்விகளை விஜய் அர்ச்சனா அவங்களோட மகளாக இருக்கக்கூடிய ஜாரா கிட்டையும் அவங்களோட சிஸ்டராக இருக்கக்கூடிய அனிதா கிட்டையும் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே ஜாராவாக இருந்தாலும் சரி அனிதாவாக இருந்தாலும் சரி ரொம்ப பொறுமையாக பதில் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ விஜய் அர்ச்சனா அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களாக ப்ரே பண்ணிக்கிட்ட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பல பேருக்கு ஜாரா அவங்க இப்போ நன்றி தெரிவிக்கிற விதமாக சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஒருத்தவங்களுக்கு அவங்க ரொம்ப ஸ்பெஷலாகவும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க, அது வேறு யாரும் இல்லை பிக் பாஸ் சோமசேகர் தான். ஜாரா அவங்க சோமசேகரோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி, உங்கள் அம்மாவுக்கும் இப்போ ஒரு கஷ்டம், அவங்க இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க அம்மா மாதிரி பார்த்துப்பாங்கல்ல, அவங்க உங்கள் கூட இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எல்லாமே சீக்கிரமாக நல்லபடியாக முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட சில விஷயங்களை என்கிட்ட சொன்னவர் வேறு யாரும் இல்லை சோமசேகர் தான். அவங்க இப்படி சொல்லும்போது அவங்க வாய் திறந்தான் சொல்லணும் அவசியம் கிடையாது, அவங்க மனசால் நினச்சாலே போதும் எனக்கு அது கண்டிப்பாக கேட்கும். இப்படிப்பட்ட ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது சோமசேகர் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஜாரா அவங்களோட இப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறமா சோமசேகர் அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்தும் ஏன் பொதுவாக பப்ளிக் கிட்ட இருந்துமே எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ் ஜாராவுக்கு கிடச்சி வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இன்னொரு பக்கம் சோமசேகர் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.